அனந்த அண்டத்தில் அணியின் தன்மை பெற்று கோளாகி நட்சத்திரமாகி சூரியன் ஆனத்தின் சூரியனின் நிலையில் வரப்போம்போது ஒன்பதாவது நிலைதான். ஆனால் சூரியனுக்கு பின் இந்த பிரபஞ்சத்தில் உயிரணு தோன்றி உணவின் எண்ணத்தால் உடியின் சரீரமாட்டால் அழியா நிலையில் கொண்டு பத்தாவது நிலை. இது அழிவே இல்லாத நிலையில். ஆகவே நான் பத்தாவது நிலை அடைந்ததான் துருவ நட்சத்திரம். ஆக அதன்படியே தென்னாட்டுடைய செவினை போற்றி எந்நாட்டவருக்கும் நிலை போற்றி தென்னாட்டிலே தோண்டிய அகசியன்தான் இத்தகைய நிலையில் இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வருவதும் அவனை பின்பற்றி சென்றோர் எந்நாட்டவராயினும் ஒளியின் உணர்வின் சரீரமாக பிறவியில்லா நிலை அடைந்து ஆக உலகில் இருளை அகற்றிலும் உணரும் ஒளியை உருவாக்கி உலகை காத்திடும் நிலை அடைகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது சாஸ்திரங்கள். ஆகவே உணவில் எல்லா நிலைகளிலும் துருவன் என்ற பெயரே வரும். துருவனுக்கு அப்புறம் எவர் என்றே தெரியாது. துருவன் என்ற நிலைகள் அரசன் என்றேதான் முடிவு கட்டினரை தர துருவன் துருவ மகரிஷி ஆனான் துருவ நட்சத்திரமானான் என்ற முழுவை காலத்தால் போர்மறை கொண்டு மலத்தால் இந்த உணர்வு போர்மறைகள் வகுக்கப்படும் ஒரு உண்மையின் நிலைகள் அங்கு மறைக்கப்பட்டு இன்றும் அழிந்தே போய்விட்டது. இன்று அஞ்ஞான வாழ்க்கையில் வாழும் நாம் மனிதனின் முழுமையான எண்ணங்களை அழிந்திடும் பருவமே வந்துவிட்டது இக்காலத்தில். இதனென்று நாம் மீளுதல் வேண்டும் என்பதைதான் நமது குரு தெளிவாக காட்டியுள்ளார். உலகில் வரும் நஞ்சித்தன்மையை பரவும் உணர்வுகளில் கடவுளின் அவதாரம் பத்தன் என்ற நிலையில் வராக அவதாரமாகி பண்டின் தலையை போட்டு மனிதன் உடலை போட்டு நாசத்தை பழந்து அதற்குள் மறைந்த நல்வுணர்வை நுகர்ந்து அதன் வாழ்வில் நுகர்ந்து கொண்ட உணர்வுகள் இந்த உடலை பழந்துவிட்டு உணர்வின் தன்மை மனிதனாக ரூபம் பெற்றது. ஆக மனிதனான பின் இந்த உடலை அருவழி உணர்வை தூக்கி இந்த உணர்வு ஒளி சுடராக மாற்றி இந்த உடலை பிளந்த பின் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமானவன் துருவன் துருவ மகரிஷி ஆனான் துருவ நட்சத்திரமானான். அதன் வழிகொண்டு நாம் பெறவில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். ஆக அவன் என்று விளைந்த உணர்வுகள் இன்றும் இங்கே உண்டு. மதங்கள் காட்டிய உணர்வின் தன்மை கொண்டு மந்திரங்களை எதிர்த்தான். ஆனால் அந்தந்த மதங்கள் காட்டிய நிலைகள் மறிந்த மனங்களை மீண்டும் மந்திரத்தால் எரிக்கப்படும் அந்த உணர்வுகள் மனிதனுக்குள்ளேயே வருகின்றது. ஆக உலகில் எங்களும் அரசனால் உருவாக்கப்பட்ட நிலைகள் அரசன் சுகபோகங்களுக்கு மாற்றப்பட்டது. அரசன் வழியிலே வந்தவர்கள் மக்களில் அரசன் உயிரின் தன்மையை அந்த ஞானிகள் உயிரே அது ஆளுகின்றது. இந்த உடலை உயிரால் எழுத்ததை உயிரேதான் உருவாக்குகின்றது. உடலாக உடலுக்குள் எதனின் எண்ணத்தை எண்ணுகின்றமோ இதை உயிரே ஆளுகின்றது. ஆக இந்த உணர்வின் தன்மை எதை எண்ணுகின்றமோ அதன் வழி செயல்படுகிறது என்ற நிலையை அந்த ஞானிகள் கண்டுணர்ந்தாலும் அது காலத்தால் அனைத்தும் மாறிவிட்டது. ஒவ்வொரு மனிதனும் உயிரை கடவுளாக மதித்து அவன் அமைத்த அக்கோட்டை என்ற உடலை மதித்து அந்த உடலுக்குள் இருக்கும் நற்குணங்களை நேசிக்க வேண்டும். அந்த உடலை ஒவ்வொருவரும் உயர்ந்த நிலையில் கொண்டு பண்புடன் அவர் நேசிக்கப்படும் பண்பின் அணுகள் ஒன்றாக இணைகின்றது. எப்படி இன்றைக்கு சூரியன் பல நிலைகள் கொண்டு 27 நட்சத்திரமும் கடுமையாக எரிப்பினும் அதை கவர்ந்த கோள்கள் கடுமையான நுக்கோள்களாகவும் மாறியுள்ளது. இவன் தோள்களை வருவதோ சூரியன் தன் அருகிலே வரப்படும் போது அதை பிளந்து உணர்வு வழியாக மாற்றி இந்த உலகையே இந்த விஷத்தன்மை கொண்டு மற்றொன்றோடு மோதி அதை இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. ஆக இப்படி இயக்க சக்தியாக மாற்றி உணர்வின் தன்மை கொண்டு உயிரணுக்களை வளர்க்கவும் உயிரணுவின் வளர்ச்சியில் அதை கண்டுணர்ந்த உணர்வு மனிதனாக பெற்ற பின் மனிதனின் நிலைகள் உணர்வுகள் இந்த உயிர் ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக வாழ்ந்தோர் பல. நமது பிரபஞ்சம் மட்டுமல்ல, நாம் ஒரு அண்டத்தின் அகண்ட அண்டத்தின் 2000 சூரிய குடும்பத்தின் நிலையில் நாம் இன்று நமது பிரபஞ்சம் வாழ்கின்றது. இந்த 2000 சூரிய குடும்பங்களில் நம்மை போன்ற மனிதர்கள் உண்டு, நம்மை காற்றும் வலிமை கொண்ட உண்டு, நம்மை காற்றும் விஞ்ஞானிகள் கொண்ட இந்த பிரபஞ்சத்தில் அந்த 2000 சூரிய குடும்பங்கள் உண்டு. அதனை விளைவித்த உணர்வுகள் அந்தந்த மண்டலங்களின் நிலைகளில் ஆக அதிலே உயிர் தோன்றி உணர்வின் தன்மை வளர்ச்சி அடைந்த பின் அவர்கள் அந்தந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்தும் நமது நாட்டில் உள்ள துருவ நட்சத்திரம் போன்ற மனிதனும் ஒளியின் சரீரம் பெற்றதும் அவனை பின்பற்றி சென்ற சப்தரிஷி மண்டலங்களும் இன்று வாழ்ந்து வருகின்றது. இது நமது பிரபஞ்சம் மட்டுமல்ல, உலக பிரபஞ்சத்திலும் இதே போன்றுதான் வாழ்கின்றது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் இன்று துருவ நட்சத்திரமான சப்தரிஷி மண்டலம் அடைந்த பின் நமது சூரியன் அழியும் பருவம் பெற்றது 9வது நிலை முழுமையற்றது. ஆக உயிர் துருவ நட்சத்திரமாகும் போது முழுமையானது. ஆக உலகில் இந்த சூரிய குடும்பம் இதிலிருந்து வளர்ச்சி பெற்ற உணவின் தன்மை கொண்டு இன்று துருவ நட்சத்திரமானாலும் இந்த பிரபஞ்சமே அழிந்துவிட்டால் இது அகண்ட அண்டத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் நுகர்ந்த நிலையில் கொண்டு அதனின் நிலையில் இருந்த இடத்தில் கவர்ந்து நான் என்றும் அது அழியா பருவம் பெற்று ஒளியின் சரீரமாக வாழணும். நம்ம பேரண்டத்தில் இப்படி ஏராளம் ஏராளம் உண்டு. ஆகவே அதன் வழிகளில் மனிதனான நாம் இந்த மனிதனின் வாழ்க்கை அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் சேர்த்து இந்த உணர்வினை நமக்குள் பெருக்கிவிட்டார்
இதன் வழிகூண்டி இந்த உடலை வச்சு அகன்றால் நாம் அந்த சப்தரிஷி மண்டலத்தை அடைகின்றோம், பிறவியில்லா நிலைகள் அடைகின்றோம். நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் நாம் ஒவ்வொருவரும் இந்த காலை துருவ தியானம் எடுப்பதற்கும் அது ஒரு வலிமை வேண்டும். இப்போ அந்த அருஞானிகள் உபதேசித்த உணர்வினை உங்களுக்குள் பதிவாக்கப்படும் போதும், நினைவினை இதை போன்று நீங்கள் கவர்ந்து வரப்படும் போதும், நம்முன் அந்த காலங்களில் அவர்கள் விளைவைத்த உணர்வுகள் இன்று உண்டு. இன்று உதாரணமாக இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழும் நாம் ஒரு செடியின் நிலையை வளர்கின்றது, வித்தியின் தன்மை உருவாகின்றது. ஆனால் செடி அனைத்தும் மழைந்து விடுகின்றது, மடிந்து விடுகின்றது. ஆனால் செடியில் வளர்ந்த சத்தனை சூரியன் கவர்ந்து வைத்துள்ளது, அலைகளாக மாற்றியுள்ளது. அப்படி மாற்றியுள்ள இந்த நிலைகளில் அதில் விளைந்த வித்தனை நிலத்தில் ஊன்றும் போது அந்த உணர்வின் துணை கொண்டு தன் இனத்தின் சக்தியை கவர்ந்து அதே இன செடியாக அந்த வித்து உருவாக்குகின்றது. ஆகவே ஒரு காலத்தில் அரசர்கள் தன் உணர்வின் தன்மை கொண்டு அந்த மழை நீர் இல்லாத போது வறட்சியில் விளையும், அதாண்டு வராந்து இந்த கோபுரங்களில் வரகு என்ற நிலையில் வரகு என்ற நிலையை இந்த கோபுர கலசத்தில் வைத்திருப்பார். ஆக நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டால் அந்த காலங்களில் இது தூவி விட்டால் புல்லை போன்று இருக்கும், அக்காற்றில் உள்ள நீரை எடுத்து அதனுடைய வித்துகளை உருவாக்கும். அப்படி பஞ்சம் வரும் காலங்களில் அந்த கோபுரங்களில் ஆணைகளை சேமித்து வைத்து அதை எடுத்து சேமித்து அதை பெருக்கி அது உணவாக உட்கொண்ட காலமும் உண்டு. இன்றும் இன்று கோபுர கலசங்களில் இந்த வரகின்ற தானியம் உண்டு, அது கெட்டு போவதில்லை. ஆக இதை போன்றுதான் அருள் மகரிஷி உணர்வுகள் இந்த தன் நஞ்சினை வென்ற உணர்வுகளை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அந்த உடல்கள் மடிந்தாலும் உணர்வு ஒளியாக மாறி சென்றாலும் அவருடைய உணர்வுகள் இங்கு இருப்பதனால் அதன் உணர்வுண்டு நாம் வழிபட்டு அந்த உணர்வை நமக்குள் நுகர்ந்து இந்த உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொண்டால் அவர்கள் சென்றடைந்த பாதையில் இன்று சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகளை கரைத்துவிட்டு ஒளியின் உணர்வின் உடலாக மாற்றிக்கொள்ளும் அந்த நிலை மனித ஞானத்தின் செயல்படும் நிலைகள். ஆகவே சூரிய குடும்பத்தில் நாம் வளர்ந்தாலும் சூரியன் ஒன்பதாவது நிலைதான். ஆனால் உயிரணு தோன்றிய பின் உணர்வின் நிலைகளை அனைத்தையும் ஒளியாக மாற்றும் ஜலம் பெற்றத்தில் இது பத்தாவது நிலை அடைகின்றது. அதான் கடவுளின் அவதாரம் பத்து என்றும் கல்கி என்றும் பெயரை வைக்கின்றார். மனித ஞானத்தின் உணவின் தன்மை ஒளியாக எவர் செய்கின்றனரோ கணவன் மனைவி ஒன்றி வாழ்ந்து உணவின் நிலையை ஒளியாக மாற்றுகின்றனரோ அவரே அழியா உழல் பெறுவர் என்று நிலை உண்டு. ஆகவேதான் ஞானிகள் காட்டிய அறுவடியில் இப்போது உபதேசிக்கும் உணர்வு உங்களையே பதிவாக்கி உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை அகற்ற நீங்கள் ஆத்மசுத்தி என்று அவ்வப்போது மகிழ்ச்சியால் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி பெற்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோயாளியை கண்டுணர்ந்து பறிகொண்டு பக்குவப்படுத்த அவருக்கு உதவி செய்தாலும் அடுத்த கணம் இப்போது உபதேசித்த நிலையில் கொண்டு காலையில் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வை உங்களுக்குள் சேமித்து அதை வளர்த்து கொண்டார். ஆனால் நம் வாழ்க்கையில் வரும் தீமையின் நிலைகள் நம்மை சாடா நிலையும் தனக்குள் புகாத நிலையும் புகுந்தாலும் அதனுடைய செயலாக்கத்தை இழக்கச் செய்து நம்முடன் ஒத்து வாழும் உணர்வும் ஒளி சுடராக மாறும் தன்மை வருகின்றது. ஓர் நஞ்சி ஒன்றுக்குள் பட்ட பின் அதை இருளடைய செய்கின்றது, ஆக அது பலவீனம் அடைகின்றது. ஓர் பாம்பினமோ நஞ்சினை இன்னொன்று மேற்பாற்றுகின்றது, அதை பலவீனப்படுத்துகின்றது. அதைவே உணவாக உட்கொண்டு அந்த உடலின் தன்மை தனக்குள் எடுத்தாலும் தன்னில் விளைந்த நஞ்சி இன்னொரு உடலின் மேற்பாய்ச்சி அதை உணவாக உட்கொள்ளும் போது அதனின் நஞ்சியும் இதன் நஞ்சியும் வடிகட்டி தன் உடல்நிலையை வளர்த்துக் கொள்கின்றது. அப்படி உடலை வளர்த்துக் கொண்டாலும் அது நாகரத்தினமாக ஒளி சுடராக மாறும் தன்மை வருகின்றது. மனிதனின் உணர்வின் எண்ணங்கள் கொண்டு அருளின் உணர்வை நமக்குள் வளர்த்தார். இந்த உடலின் தன்மை கொண்டு எவர் நஞ்சி கொண்டு வேதனை கொண்டாலும் அந்த மகிழ்ச்சியின் அருளாற்றல் பெற வேண்டும் என்று தனக்குள் வந்த பின் இதை அடக்கி இந்த உணர்வின் ஒளியின் உணர்வாக மாற்றினால் நாம் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் எந்த அருள் மகிழ்ச்சியும் உணர்வை நமக்குள் சேர்த்து இந்த உணர்வின் அதன் இயக்கத்திற்கெல்லாம் ஆக நஞ்சினை ஒளியாக மாற்றி அருள் ஒளி உணர்வுகள் நாம் நுகர்ந்தால் நஞ்சினை ஒளியாக மாற்றும் நிலை பெறுகின்றது. அவ்வாறு பெற்றவர்கள் தான் இந்திய நிலைகள் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்கின்றார்கள். ஆகவேதான் அருள் மகிழ்ச்சி சென்ற பாதையில் நாம் இதை உடலுக்குள் பெருக்க செய்து எப்போது நமக்கு வேதனை சொற்கள் கேட்கின்றோமோ, வேதனைப்படுவோர் உற்று பார்க்கின்றோமோ, வேதனையான செயல்களை பார்க்கின்றோமோ, இவ்வாறு உலகில் நுகரும் உணர்வுகள் நம் உயிர் ஓ என்று பிரணமாக்கி உடலுக்குள் இணைத்து அது உணர்வை செயலாக நமக்குள் அணுக்காக மாற்றிவிடுகின்றன. அவன் வேதனைப்பட்டான் என்றால் நாம் நுகர்ந்த பின் நம்மளை வேதனைப்படும் செயலும் அணுக்களாக மாற்றி நமது தசைகளும் அங்கங்களையும் மாற்றிவிடுகின்றது, நல்ல குணங்களையும் மாற்றிவிடுகின்றது. இப்படித்தான் பண்பு கொண்ட மனிதன் ஓர் வேதனை கொண்டு பறிவு கொண்டு பார்ப்பான் என்றால்
அவர் உடலில் வரும் தீமைகளை நமக்குள் வந்து விடுகின்றன. உதாரணமாக இந்திய நடைகளில் இரத்த கொதிப்பவர்களுடன் அதிகமாக பழகினால் அந்த உணர்வு அவருடன் சொல்லும் கஷ்டங்களை கேட்டால் அதே உணர்வு அடுத்த மனிதனுக்கும் இந்த இரத்த கொதிப்பு வந்து விடுகின்றது. இதே போல சக்கர சத்து கொண்டோர் உணர்வுகளில் அதிகமாக நாம் பழகி பேசிக் கொண்டிருந்தால் அந்த உணர்வின் தன்மை நம்ம இயாமலே நமக்குள் அந்த சக்கரத்தை சக்கர சத்து விளையும் அணுத்தன்மைகள் விளைந்து விடுகின்றது. இப்படி மனிதனுக்கு மனிதன் கவரும் போது இந்த உணர்வின் தன்மை தீமையை விளைவிக்கும் உணர்வாக பரவி இந்த மனிதனின் நிலைகளில் விஞ்ஞான அறிவு கொண்டாலும் மெஞ்ஞான அறிவை நாம் இழந்து ஆக அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கணும். யாருக்கோ எவருக்கோ அபிஷேகம் ஆராதனை செய்தால் அதன்படி எனக்கு நன்மை ஏற்படும் என்று நம்பிக்கை எதன் மேலே நம்பிக்கை வைக்கின்றோம். நம் உயிரின் நிலைகளை உயர்ந்த ஞானின் உணர்வில் நுகர்ந்தால் அந்த உணர்வுகள் நமக்குள் செயலாக்கும் என்ற நிலையை இழக்கின்றோம். ஆகவே அறுவழி தொடராக என்றும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்து துருவ நட்சத்திரத்திலிருந்து காலை வெளிப்படும் உணர்வினை எவர் நுகர்கின்றனரோ அவன் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்க்கப்பட்டு இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை உற்று நோக்கினாலும் பிறருடைய நோய்களை நாம் உற்று நோக்கினாலும் அந்த உணர்வில் இருந்து நமக்குள் நுகர்ந்தாலும் இந்த உணர்வினை மாற்றிடும் செயல்கள் நமக்குள் வளர்த்தல் வேண்டும். ஆக இன்று நாம் ஒரு காரத்தின் மிளகாய் என்றால் அதனுடன் பல சரக்குகளை சேர்த்து ஒரு குழம்பாக வைக்கும் போது காரத்தை அடக்குகின்றது. இதே போல இன்று கற்பூரம் என்றால் மிகவும் விஷத்தன்மை கொண்டது. ஆனால் அதை மற்ற பலாரமுடன் சேர்த்த பின் அந்த உணர்ச்சி ஊற்றும் உணர்வின் தன்மை வருகின்றது. ஒரு துளி அதிகமாகிவிட்டால் வாயெல்லாம் புண்ணாகிவிடும். அந்த விஷத்தின் தன்மை கொண்டு கேசரிக்கு லட்டுக்கு எல்லாம் பச்சை கற்பூரத்தை போடுவார். அந்த உணர்வின் தன்மை போட்டு சுவைமிக்கதாக உணர்ச்சியில் ஊற்றுகின்றது. ஆனால் குடல்களிலும் புண்ணாக உருவாக்கி விடுகின்றது. ஆக இதே போல பச்சை கற்பூரங்களை இன்று பல பல உணர்ச்சிகளை தோன்றும் பல இடங்களோடு இணைத்து இன்று மனிதனின் வாழ்க்கையை சுறுசுறுப்பு உண்டாக்குவதற்கும் பல பொருளுடன் கலந்து சில செயல்களும் செய்கின்றன. ஆனால் மனிதனின் வாழ்க்கைக்கு இதை மாற்றி அமைத்து இவ்வாறெல்லாம் நாம் செய்யப்படும் போதும் வேதனை என்ற உணர்வுகளை மாற்றி அறுவொழின் உணர்வை நமக்குள் நகர்ந்தால் விஷத்தை ஒழுக்கி உணர்வை ஒளியாக மாற்றும் நிலை பெறுகின்றது. அந்த நிலை பெற செய்யதான் குரு வழிகாட்டிய உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கப்படும். இதை நினைவு கொண்டால் இந்த உலகில் இயக்கங்களில் மதங்களால் உருவாக்கப்பட்ட நிலையும் மதங்களால் கடவுளை காட்டப்பட்ட நிலைகளும் அதிலிருந்து விடுபடும் நிலைகள் இயேசு கிறிஸ்தும் இங்கே நடப்பது தவறு அறுவழி குழந்தை கொண்ட நிலை என்று அவர் எடுத்துச் சொன்னாலும் அவருடைய முழுமையை அங்கே அறுக்கப்படுகின்றது. நபிகள் நாயகமும் மனிதனின் வாழ்க்கையில் அசுர குணங்கள் என்று மீட்டி பண்பு கொண்ட மனிதர்களாக ஒருவர் ஒருவர் இணைந்து வாழ வேண்டும் ஒவ்வொரு மனிதனையும் மதித்து பழக வேண்டும் என்ற உணர்வினை ஊற்றியிருந்தாலும் அந்த நிலைகளில் அதன் தலைகொண்டு அதை மதத்தின் தலைவராகவும் ஒரு ஞானியாகவும் ஏற்றுக்கொண்டாலும் இவருடைய இச்சைக்கொப்பதால் அந்த நிலைகளை மாற்றி அமைக்கப்பட்டு நபிகள் நாயகம் கூறிய நிலைகள் இருந்து விடுபட்டு வாழ்கின்றனர். இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைகள் காட்டினாலும் அந்த உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கின்றனர். புத்தர் காட்டிய நெறிகள் இருப்பினும் அந்த புத்த மதம் என்ற நிலைகள் வரும்போது அது அரசர்களால் மாற்றப்பட்டு அதிலிருந்து பிரிக்கப்பட்டு அதற்குள் புத்த மதத்துக்குள் இனங்கள் பெருக்கப்பட்டு ஒருவர் ஒருவர் தாக்கி அந்த இனத்தை அழித்திடும் நிலையை வருகின்றது. ஜைன மதம் என்று ஒன்று உருவாக்கி அதனின் நிலைகளில் இவ்வாறு இயக்கும் உண்மை நிலைகளை ஒருவர் கண்டாலும் அடுத்து அவருடைய காலத்திலேயே மறைந்த பின் மக்கள் மத்தியில் வரும்போது அவரவர் உணர்வுக்கொப்ப மாற்றப்பட்டு உண்மையின் நிலைகள் காலத்தால் மறைக்கப்பட்டு இந்த மனிதன் வாழ்க்கையின் இச்சைக்கு உணர்ந்த நிலைகள் கொண்டு மாறிக்கொண்டே வருகின்றது. இதை வெளிகொண்டுதான் இன்று நாட்டில் மற்றொன்றை அழித்தால்தான் எதிரியை வீழ்த்தினால் நாம் சுகமாக வாழலாம் என்று அரச போர் மடைகளும் இவ்வாறு வருகின்றது. ஆக அரச நிலைகள் அவ்வாறு இருப்பினும் ஒரு நாட்டின் வலிமை குறைத்தால் நாம் வாழ முடியும் என்று அவன் கடும் ஆயுதங்களை செய்து இன்று மற்ற நாட்டு மக்களை அழித்திடும் உணர்வேதான் வருகின்றது. அதே சமயத்தில் அந்த நாட்டின் நிலைகள் வந்தாலும் அந்த நாட்டின் நிலைகள் அரசர்களாக வாழும் நிலைகள் தனது தத்துவம் தான் என்ற நிலைகளை இந்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்து இயக்கப்படும் போது மற்ற நிலைகள் அரசியல் வாழ்க்கையில் உள்ளவர்கள் அதற்கென்று காரணப்பேரை வைத்து அவர்கள் இயக்கினாலும் அந்த அரசியல் வாழ்க்கையிலிருந்து அவரை வீழ்த்தினால் நாம் தனித்து வாழலாம் என்றும் குறைகள் இருப்பினும் குறையுண்டிய நிலைகள் இல்லாதது நல்லையாக நடந்தாலும் அதை அழித்திடும் உணர்கொண்டுதான் தான் அரவணை ஏறும் முறையில்தான் மக்கள் ஆட்சிகளில் இந்த உண்மைகள் உலகம் முழுவதுக்கும் பரவுகின்றது. ஆகவே எதை எந்த ஆண்டவன் எப்படி காக்கிறான் என்றும் இது அந்தந்த மதங்கள் காட்டி ஆண்டவனை அடிப்படையில் தான் இயக்குகின்றது. இப்படி தவறு செய்வோர் அந்த ஆண்டவன் கேட்கின்றானா? இல்லை. ஆக நாம் வணங்கி வரும் தெய்வங்கள் கேட்கின்றதா? இல்லை. ஆக தெய்வத்தை காப்பதற்கும் மதத்தை காப்பதற்கும் உருவாக்கிய மக்களை நாம் மக்கள்தான் அதை காக்க முற்படுகின்றமே தவிர
ஆக நாம் சொல்லும் ஆண்டவனாக வணங்கும் அந்த ஆண்டவன் நம்மை காப்பதில்லை, நமது தெய்வம் என்று சொல்லும் அந்த தெய்வம் காக்கும் என்றால் காப்பதில்லை. இன்று உதாரணமாக ஊருக்குள் இன்னொரு தெய்வத்தை வணங்கி ஒரு ஊருக்குள்ளே வணங்கி வரும்போது அவர் ரெண்டு அதில் இரு பிரிவுகளாக ஏற்பட்டு என்னை மதிக்கவில்லை என்றால் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் போது இந்த தெய்வத்தை இங்க வந்தால் இந்த தெருவுக்குள் வருமா என்று இவர்கள் வீராப்பு பேசி எப்படி வரும் பார்க்கலாம் என்று இவர்கள் இருப்பதும் இங்கே வரப்படும் எப்படி தற்பார் பார்ப்பார் என்றும் இந்த தெய்வத்தை சுமந்து வீதி விழாவ வரப்படும் போது போர்முறைகள் வந்து மடிகின்றனர். அப்போதாவது இந்த தெய்வம் நம்மளுக்கு புத்தி கூறியதா? இல்லை. மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுதான் தெய்வமாக வேலை செய்கின்றது. எதனை வலிமை இருக்குதோ அந்த உணர்வு தான் நம்ம இயக்குகின்றது. ஒரு கம்ப்யூட்டரை ஆக இயற்கை விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு நாடாக்களை பதிவு செய்தால் அந்த பதிவின் நிலையை அங்கு இயக்குகின்றது. ஆக அந்த பதிவின் நிலை கொண்டு அது எதை எதை கட்டளையிடுகின்றமோ இன்று வெப்பத்தட்ப நிலைகளை அங்கு பதிவாக்கி அதனை நாடாக்களின் முகப்பில் வைத்துவிட்டால் வெப்பத்தின் உணர்வுகளை தாக்கப்படும் போது ஒரு எந்திரத்தின் தன்மை காட்டி அதன் அளவுகோலை காட்டி வைத்து எந்திரத்தின் சீதோஷ்ணம் மாற்றி அந்த குளிரான சாதத்தை இறுதி இயக்க தொடங்குகின்றது. இப்படியெல்லாம் இயக்கம் விஞ்ஞான அறிவு வந்த காலத்திலும் நாம் மனிதன் மெய்ஞானின் உணர்கொண்டு நமது உடலுக்குள் எப்போது பகமை உணர்வு புகுந்து நம்மை ஆட்சி படைக்கின்றதோ ஈஸ்வரா என்று உணர்வின் தன்மை எடுத்து ஆக தாக்கி எதிர்நிலை வரப்படும் போது இனி வென்றவன் அந்த துருவ மகிழ்ச்சி என்ற நிலைகளை அதை நுகருவோம் என்றால் இந்த உணர்வுகள் தீமை நிலை உள்ளுக்கு விடாதபடி நம்முடைய உணர்வின் தன்மை சமப்படுத்தி தீமையின்றி பகமை உணர்வை நம்ம உடலுக்குள் மனிதனாக உருவாக்கிய நிலையில் பகமை அணுக்களை உருவாக்காதபடி சமத்துவ நிலை கொண்டு சமநிலைப்படும் உணர்வுகளை அது வளர்க்கும். இவ்வாறு நாம் எந்த மகிழ்ச்சியின் உணர்வை துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நுகர்கின்றோமோ இந்த உணர்வுக்கொப்ப நமது வாழ்க்கை சமப்படுத்தி உயிருடன் ஒன்றி ஒளியின் சைரமாக நினைத்துக் கொள்ள முடியும். ஆக விஞ்ஞான அறிவு காட்டுகின்றான் ஒரு தொழிற்சாலையில் இந்த கம்ப்யூட்டரை பதிவு செய்யப்படும் போது அதன்படி அந்த தொழிற்சாலையை பதிவாக்குகின்றார். அதே சமயத்தில் கொடூரமான விஷத்தன்மை கொண்ட ஆயுதங்களை உருவாக்கிய அரசர்கள் அது நிலங்களில் பதிவு செய்து வெப்பத்தட்ப நிலைகளோ அல்லது இந்த மின் கதிர்கள் அதாவது நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று போர் செய்து ஒன்றோடு ஒன்று மோதும் போது மின் அணுக்கள் செதறண்டு கடல் பக்கம் வரப்படும் போது அது கடலிலே யூரோனியமாக மாறுகின்றது. ஆனால் தரநாக்கங்கள் பட்டாலோ தாவர இனங்கள் அழித்து விடுகின்றன. ஆனால் இங்கே விஞ்ஞான அறிவால் புதைக்கப்பட்ட இந்த விஷத்தன்மை கொண்டலில் ஊடுருவிட்டால் இது வெடிக்க தோன்றும். அப்போ இது விஷத்தன்மைகள் வெளியே வந்துவிடும். ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் இயக்க தொடர்கொண்டு மின்னணுக்களின் இணைப்பின் தன்மையை இன்னை மின்னல் தாக்கி இதை அழிந்திடாது இதிலிருந்து பாதுகாக்க இதனுடைய கம்ப்யூட்டர் இயக்க முகப்பு நாடாக்களை இதை காட்டும் வலுகொண்ட உணர்வுகளை இது வந்த பின் எதிர்நிலை கொண்டு தாக்கி வேறொரு பக்கம் அழைத்துச் செல்லும் நிலைகளுக்கு இந்த விஞ்ஞான கருவி கண்டுள்ளார். ஆக ஒரு கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்படும் இந்த நிலை இதைப் போலதான் தீமைகளை வென்றிடும் உணர்வின் தன்மை நமக்குள் வளர்த்தால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு பகமை உணர்வு நமக்குள் வந்து அழித்திடாது, நாம காத்துக் கொள்ள முடியும். ஆனால் விஞ்ஞான அறிவு நிரூபிக்கின்றது ஆக மின் அணுக்களின் தன்மை கொண்டு நாடாக்களில் இதே போல அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கப்படும் நினைவுகூர்ந்தால் பகமை உணர்வு உட்புகாது, அதன் உணர்வின் தன்மை அடக்கி உங்க வாழ்க்கையுடன் நஞ்சினை வென்றிட முடியும். ஆக இவ்வாறு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டால் அருள் ஞானிகள் சென்ற இடம் நாம் அங்கே சென்றடைய முடியும். ஆகவேதான் ஒவ்வொருவரும் இதை நாம் எப்படி அதன் உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்பதை ஒரு கம்ப்யூட்டர் இயக்கத்தை இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு இயக்கினாலும் இந்த அவன் கண்டுணர்ந்த விஷத்தன்மைகள் கதிரியக்கப்படுகிற அணு பரிசீலனையில் பரிசீலிக்கப்படும் போது நிலத்தடியில் வெடிக்க செய்வதும் இந்த உணர்வின் தன்மை வான்வீதியில் வெடிக்க செய்வதும் இதை போன்ற நிலை வரும்போது சூரியன் காந்தப்புறனரை கவர்ந்து நமது பிரபஞ்ச நம்ம பூமிக்குள்ளும் பரவச் செய்துள்ளது. இதை கடந்து இந்த பிரபஞ்சத்தில் வெடிக்க செய்தது அங்கு பரவி உறவரை இறை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றும் போது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோளும் அதை கவர்ந்து இந்த நச்சுத்தன்மை கதிரியக்கப் பொறிகள் உருவாக்கும் தன்மை வந்துவிட்டது. ஆகவேதான் இதனை அடர்த்தி அதிகமாகும் போது இதற்கு முன் சூரியனையும் நவக்கோள்களையும் நட்சத்திரங்களையும் தரும்படி உங்களுக்கும் முன்பு போதித்து வந்தோம். ஆகவே இது நாளடைவில் இதன் உணர்வின் தன்மையில் கதிரியக்கப்பொறிகள் மாற்றியதால் அதை நாம் நுகர்ந்தால் நமக்குள் இருக்கும் நிலைகள் பாழாகிவிடும் என்பதற்கு இன்று அகசின் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகி துருவ நட்சத்திரமான பின் அதன்படி கொண்ட இந்த உணர்வுகள் பரவி இருப்பதை அதை கவர்ந்து நமக்குள் பாதுகாப்பான நிலையில் இனி வென்றவர்கள் கதிரியக்கப்பொறிகள் வென்றவன் துருவ மகிழ்ச்சி. அதன் உணர்வை நாம் அறிவடைத்து இத்தகைய உலகில் விஞ்ஞான அறிவால் பேரழிவு வருவதை நமக்குள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்குத்தான் சுருங்கச் சொல்லி ஆகவே இந்த அருள் ஒளியின் உணர்வை இங்கே படர்ந்திருப்பதை நுகர்ந்து நமக்குள் அந்த விஷத்தன்மைகள் புகுந்தாலும் அது அடைக்கிற உணர்வை இப்போதே நாம் தயாராக்கிக் கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் இந்திய நிலைகளில் ஆக அணுக்கதிரியக்கப் பிறகு பிரபஞ்சத்தில் பரவி மற்ற கோள்களும் கவர்ந்து இந்த உணர்வு வெளிப்படும் நிலையில் சூரியன் கவர்ந்து அதை மாற்றியமைக்கும் தருணத்தில் அது தன் அருகிலே வந்து மோதினால் இன்று எலக்ட்ரிக் என்ற நிலைகள் உருவாக்குகின்ற உலகம் முழுதுக்கும் தொடர் கொண்டு அந்த இயக்கத் தொடரை வளர்க்கும் நிலை கொண்டு ஒரு சம அளவு வருகின்றது. ஆனால் இதனை கதிரியக்கப் பொறிகள் அதிகரித்து இந்த உணர்வின் தன்மை பெற்றத்தின் ஒரு இருமடங்கு அந்த கதிரியக்க அதாண்டு காந்தத்தை உருவாக்கிவிட்டால் இந்த உலகில் உள்ள நிலைகள் துடிப்பின் நிலைகள் அதிகமாகும். அதே சமயத்தில் உயிரின் துடிப்பும் நமக்குள் இழப்பிக்கு உருவாக்குகின்றது. நான் வெளிப்படும் உணர்வின் கதிரியக்கத்தை அதிகமாக நுகர்ந்தால் நம் உயிரின் துடிப்பு அதிகமாகி இந்த உணர்வின் தன்மை அதிகரிக்கப்படும் போது வெறித்தன்மையான செயல்களை செயல்படுத்தும் நிலை வருகிறோம். இப்போ ஒரு எந்திரம் ஒரு சம அளவு இயக்குகிறதா அதற்கான இயக்கங்கள் பல வேண்டும். அதற்கு அதிகமாக இயக்கிவிட்டால் தான் உற்பத்தி செய்யும் பொருளையே அழித்துவிடும். இதே போலதான் நமக்குள் உருவாகும் உணர்வுகள் நம்முடைய உயிரின் இயக்கத் துடிப்பு அதிகமாக்கிவிட்டால் அந்த உணர்வின் தன்மை அதிகரித்துவிடும். இதே போல நமக்குள் உயிரின் தன்மை வரப்படும் இடைநிலையான அணுக்கள் வந்த பின் நமக்குள் மோதும் இப்போது ஒரு காய்ச்சல் அதிகரித்து விட்டால் நாம் சுவாசித்த உணர்வு உயிருடன் மோதலாகும் போது துடிப்பின் தன்மை அதிகம் போது நம் உடலே விஷமாகின்றது, இது காய்ச்சல் ஆகின்றது. எத்தகைய விஷத்தின் தன்மை கொண்டு நாம் நுகர்கின்றோமோ அந்த உணர்வின் தன்மையை இழப்பும் போது அந்த காய்ச்சலுக்கு எத்தனை விதமான நிலை வருகின்றது. அதே மாதிரி வைரஸ் என்ற நிலைகளில் அணுக்களின் தன்மை உருவாக்கப்படும் இயக்கத்தின் துடிப்பு அதிகமானால் இந்த உணர்வின் தன்மை மூச்சுத்தன்மை கொண்டு நமது சிறுமொழிகள் தாக்கப்படும் போது இயக்கத்தின் தன்மை அதிகமாகும் போது உடலுக்குண்டான வெப்பத்திற்கு அதிகமாகப்படும் போது மற்ற உறுப்புகள் மாறுபடுகின்றது. இதன் நிலை கொண்டு நாளடைவில் இந்த மனிதனையே மடையச் செய்கின்றது. இதே போலதான் இந்த பிரபஞ்சத்தில் வரும் மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷத்தன்மைகள் பிரபஞ்சத்தில் பரவப்படும் போது அந்த இயக்கத் தொடர்கள் சூரியன் அணுகும் நிலைக்கு வந்துவிட்டது. காரணம் ஒவ்வொன்றும் தனக்குள் சேமித்து ஒவ்வொரு கோளும் விஷத்தன்மையாக மாறுகின்றது. இன்று மனிதனால் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டும் எட்டாவது தூரத்தில் இருக்கும் செவ்வாய்க்கோள் நாடகாரகம் உணர்வின் தன்மை ஒளி அலைகளை பெருக்கி எதனும் உணர்வு வருகின்றதோ அதன் உணர்ச்சிகளை ஊற்றும் நிலை பெற்றதான் செவ்வாய்க்கோள் என்பது நாடகாரகம் என்று சொல்லுது. ஒரு அறிவின் தன்மை மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் தாவர இனங்களுக்கும் அறிவின் ஆற்றலை பெருக்கி அது உணர்வின் உணர்ச்சி அறிந்து ஆக தந்து கவர்ந்து அந்த உணர்வின் ஒளி அறிவால் தனக்குள் தாவர இனங்கள் கவர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப அந்த செடிகள் வளர்வதும் உயிரினங்கள் வளர்வதும் என்பது நாடகாரகம் என்பது. இதை போன்று செவ்வாய்க்கோளின் மனிதன் தான் கண்டுணர்ந்த கதிரியக்கப்படுகள் உந்து விசையாக அனுப்புகின்றான் ராக்கெட்டு. ஏனென்றால் கதிரியக்கப்படுகளை அடக்கி அதன் உணர்வின் தன்மை கொண்டு இன்று உந்து விசை கொண்டு அங்கே எழுப்பப்படும் போது கதிரியக்கப்பொறியின் தன்மை கொண்டு அழகோல் நிலையில் இரண்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற அழுத்தத்தை கூட்டி இந்த பொறிகளை அறிந்து அதன் உணர்வுகளை அங்கே ஒளி அலைகளாக பரப்பி அதன் அதிர்வின் தன்மையை லேசர் இயக்கமாக மாற்றி அதன் அதிர்வுகளை இதனுடன் தொடர்பு கொண்ட பூமியில் உள்ளதை கவர்ந்து இங்கே அங்கு நடக்கும் சம்பவங்களை அங்கு படமாக்கி அதன் உணர்வை ஆயிரம் மடங்கு பெருக்கி உணர்வின் ஒளி அலைகளை கம்ப்யூட்டர் மூலம் பெருக்கி காணுகின்றான். அங்கு நடக்கும் சம்பவங்களை கண்டாலும் இது ஒளி அலைகளை அங்கு பரப்பும் நிலைகள் அந்த பூமியிலும் விஷத்தன்மைகள் பரவுகின்றது. ஆக நாடகாரங்கள் என்ற நிலையில் வரும்போது என் வான் வீதி இந்த அணுக்குண்டுகளை வெடித்து அந்த உணர்வின் தன்மை பரவப்படும் போது இன்றும் செவ்வாய்க்கோளில் அதிகரித்து விடுகின்றது. அந்த பக்கம் அந்த பக்கம் ஜனநாதன் சுவாமி. ஏனென்றால் இன்று விஞ்ஞான உலகில் எப்படி வாழ்கிறோம் என்று தெரிகிறதால் இந்த உடலில் இருக்கும் போது நாம் அஞ்ஞான வாழ்க்கை இல்லாத மெஞ்ஞான வாழ்க்கைகள் சென்றால் ஒழிய இந்த மனித உடலை விட்டு நாம் சென்ற பின் பிறவியில்லா நிலையை அடைவது. அதன் வழியிலே சென்றால் ஞானிகள் தாக்கிய வழியிலே சென்றால் பிறவியில்லா நிலைகளும் என்றும் அழிவில்லா நிலைகளை நாம் வாழ முடியும். அதற்கேதான் இந்த விஞ்ஞான அறிவின் செயல்கள் இன்று நாட்டின் இந்த பிரபஞ்சத்தில் எவரும் நச்சுத்தன்மையாக வளர்கிறது என்றும் நாம் தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் படும் ஆசையின் நிலைகளை நாம் தடைப்படுத்த வேண்டும். ஆக நமது ஆசை எதுவாக இருக்க வேண்டும், அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் எனக்குள் பெருக வேண்டும், என் பார்வையில் அவையுடைய தீமைகளையும் நீக்க வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொண்டால் இந்த பகமை உணர்வை மாற்றி அருளின் சுடராக நமக்குள் விளைவிக்க முடியும். ஆகவே அதற்கு தகுந்த நமக்குள் அந்த உடல் வேண்டும், அந்த உணர்வு ஈர்க்கும் அந்த உணர்வின் ஞான வித்து வேண்டும். ஆகவே உபதேசிக்கும் உணர்வுகள் குரு அருளால் உங்களுக்குள் உபதேசிப்பதை ஊழ்வினை என்ற வித்தாக பதிவு செய்து மீண்டும் இதை வளர்க்க உங்களுடைய நினைவின் ஆற்றலை காலை துருவ ஞானத்தில் இதை எடுத்திருந்தால் இந்த உணர்வு உங்களுக்குள் வளர்க்கப்பட்டு இங்கே வரும் பகல் உணர்வை உங்களுக்குள் மாற்றி உணர்வினை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மாற்ற முடியும். ஆகவே இந்த விஞ்ஞான உலகில் அஞ்ஞான நிலைகள் வாழ்ந்திடும் இந்த பிரபஞ்சத்தின் நிலையில் நாளடைவில் இது குறுகிய காலத்திற்குள் அதன் இருமடங்கு காந்தத்தை உருவாக்கும் நிலைகள் எதிர்நிலைகள் மோரப்படும் போது எலக்ட்ரிக் என்ற உலர்வுகள் அதிகரிக்கப்படும் போது கம்ப்யூட்டர் என்ற நிலைகள் அதை இயக்கும் சாதனம் எப்படி இயங்க அவன் தடைப்படுகின்றதோ அது ஒளி அதிர்வாகின்றது. இன்று லைட் தெரிகிறது என்றால்
கரண்ட் அதிக பாகம் வந்தால் லைட் மடிந்துவிடும். இதை போலதான் இதை போல அங்கு மோதும் நிலை வந்து காந்தத்தால் உருவாக்கப்பட்ட உணர்கள் இந்த பல்புகள் எல்லாம் நான் அது வெடிக்கவும் தோன்றும். ஆக இருசூழ்ந்த நிலையை உருவாக்கும் காலங்கள் வருகின்றது. இது வெகு தொலைவில் அல்ல. விஞ்ஞான நிலையால் நாம் மனிதன் சுகமாக வாழ வேண்டும் என்று மனித உடலை அதை காப்பதற்கு பதில் மனித உடலை உடல் வழியாக மாற்றுவதற்கு மாற்றமாக இந்த உடலின் இச்சைக்கு பெருக்க நிலையும் உடலை காக்கும் அறிவிழித்தனமான செயல்கள் இன்று சூரியன் அணுகும் நிலை வந்துவிட்டது. அதன் நெறிப்புதையில் வரப்படும் போதுதான் இந்த மற்ற நட்சத்திரங்கள் பிற மண்டலங்கள் எடுத்து அந்த தூசிகளாக பால்வழி மண்டலங்களாக மாற்றி அது துகள்களாக வருவதை கோள்கள் கவர்ந்து அது உமிழ்த்தும் உணர்வுகள் சூரியன் தனக்குள் வரப்படும் போது நஞ்சை பிரித்து உணர்வு வெடிக்கதாக இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் ஆக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆக அந்த அணுவின் தன்மையை தனக்குள் பலர்ந்து அணுவின் ஆக்கத்தை அதிகரித்து அதன் உணர்வின் தன்மை கொண்டு ஒரு நாட்டின் மேல் பாய்ச்சப்படும் போது அந்த நாடே அழிந்திடும் நிலையும் அங்கு வாழும் மக்கள் அழித்திடும் நிலையும் வரும். இந்த இத்தகைய ஆயுதங்களை நினைவு கொண்டு பரிசித்து பார்த்தது இன்று அனைத்து கோள்களும் பரவிவிட்டது. நஞ்சித்தன்மையை பறந்து இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் அணுகும் பருவம் வந்துவிட்டது. அத்தகைய நிலை கொண்டு எலக்ட்ரிக் என்ற அதிகரிக்கும் போது இன்று நம்ம உயிரும் துடிப்பு அதிகரிக்கும். நம் உடலில் உள்ள அணுக்களும் துடிப்பு நிலை அதிகரிக்கும். ஆக உணவின் தன்மை அதிவேகமாக செயல்படும் போது இன்று ஒரு மனிதனுக்கு சுவாசித்து உணர்வு நமக்குள் மோதும் நிலை வரும்போது காற்றல் எப்படி வந்து துடிக்கின்றதோ இதே போல மனிதனின் மரண நிலை துடிப்பின் வேகம் கூடும் போதும் மனிதனும் மரணமடையும் நிலையும் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு இந்த உணர்வுகள் அனைத்தும் வெப்ப அலையும் கொண்ட உணவின் தன்மை கொண்டு வெப்பத்தை உருவாக்கும் அதன் தன்மை கொண்டு உடல் உருவாக்கும் இந்த உயிர் அத்தகைய நிலையும் மாறிவிடும். பின் மனிதன் அல்லாத உருவை மாற்றிடும் நிலையை பெறுகின்றது. இந்த உடலை விட்டு அகன்றான் அத்தகைய நிலை ஆனால் மனிதனின் இத்தனை காலம் நரக வேதனைப்பட்டு மனிதனாக உருவாக்கியிருப்பேன். ஆக பிறவில்லா நிலை அடையும் பருவம் வந்த இக்காலத்தில் தன் நாட்டை காக்க விஷத்தன்மைகளை இன்று தூவப்பட்டு உலக மக்களையே அழித்திடும் நிலை பெற்ற விஞ்ஞான அறிவு ஆக விஞ்ஞான அறிவால் உருவாக்கப்பட்ட அருள் நட்சத்திரம் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வை நாம் நுகரும் தன்மை காலத்தால் பக்தி என்ற நிலைகள் மதங்கள் என்ற நிலைகள் பிரிக்கப்பட்டு அந்த உணர்வும் உண்மை உணர்வை நுகர முடியாத காலத்தால் மறைந்தே போய்விட்டது. ஆகவே விஞ்ஞான அறிவால் வரும் பேரழிவில் இருந்து மனிதன் மீள வேண்டும் என்றால் இதை போல நாம் காலை துருவ ஞானத்தை நாம் எடுத்து அந்த உணர்வினை வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். அருள் மகரிஷி ஈஸ்வர பட்டாய குருதேவர் உணர்வின் ஆற்றலை தனக்குள் பெருக்கி அதன் உணர்வின் தன்மை பதிவாக்கி அது வளர்த்துக் கொள்ளும் வரைவு கொடுத்து அதன்படி உபதேசிக்கும்படி சொல்லி ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்றும் அதன் உடல் ஆலயம் என்றும் அதற்குள் அரும் சக்தியாக மனிதனை உருவாக்கிய அந்த உணர்வின் சக்தி அந்தந்த உடல் காக்கப்பட வேண்டும் என்று எவரும் அனைவரும் நாம் அதன்படி எண்ணப்படும் போது நமக்குள் அந்த பகமை உணர் மாற்றி அருளின் சொல்றதை இருவரையும் பரவச் செய்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உடலை விட்டு அகன்றார் எந்த மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் சேர்த்தமோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்க்கப்பட்டு மனிதன் இந்த உடலை விட்டு சென்றத்தின் பிறவியில்லா நிலைகள் அடைகின்றான். ஆகவே அந்த நிலை பெறச் செய்வதற்கு இன்று உங்களில் இது பதிவாக்கி நாளை வரும் விஷத்தன்மை இயக்கத்திலிருந்து மனிதன் நாம் மீளுதல் வேண்டும். ஆக இந்த 2000 என்று வரப்படும் போது உலகின் விஷத்தன்மை பரவி துடிப்பு நிலை அதிகரித்து இந்த உணர்வின் தன்மை மாற்றம் அடையும் போது இந்து பூமிக்கு நட்சத்திரங்கள் இயக்கங்கள் அதிகரித்து ஆக பூமியின் நடுமையம் வெப்பத்தின் தனல் கூறும் போது தன் அருகில் இருப்பதை உருவாக்கப்பட்டு அது எந்த பாகம் இதனுடைய அழுத்தங்கள் கூழாக மாறுகின்றதோ அதன் பகுதியில் இருந்த மேற்பகுதி அதன் நடக்கமாகி இதனுடன் அமைந்துவிடும். நில நடக்கங்கள் என்றும் மேல்பாகம் வெளித்து உள்ளே சென்றது இந்த துடிப்பின் தன்மை அடங்குகின்றது. இதை போலதான் விஷத்தின் தன்மை பரவும் உணர்வுகள் இந்த உலக நிலைகளிலே இத்தகைய நிலைகள் ஒரு நொடிக்குள் மாறும் நிலை வளரும்போது விஞ்ஞான அறிவால் வந்த அனைத்தும் மடிகின்றது, மரணம் அடைகின்றது, இருள் சூழுகின்றது. இதை போன்ற நிலை வரும்போது விஞ்ஞான அறிவால் வாழ்ந்த மனிதன் இந்த ஒரு நொடிக்குள் இவனுடைய உணவின் தன்மை மாற்றி மனிதன் அல்லாத செயல்களை ஒரு நொடிக்குள் மாற்றி அமைக்கின்றான். மனிதனுக்கு மனிதன் கொண்டு குவிக்கும் உணர்வின் வேகங்கள் தூண்டுகின்றது. மிருக நிலைகளும் இவ்வாறு வருகின்றது. ஆக பூமியின் அந்த உணவின் தன்மை வரப்படும் போது கதிரியக்க செதைவார் ஆக இந்திய உணர்வுகள் சனிக்கோள் விரிவடையும் நீரினை அடக்கி ஆக ஆவியினை அடக்கி நீரின் தொழில்களாக மாற்றும் உணர்களும் அது மாறுபடும் நிலைகள் பரவப்படும் போது கடல் அலைகள் கொதித்து அந்த உணர்வின் தன்மை கடல் பெருக்கும் நிலையும் இந்த பூமியின் சீற்றங்கள் அதீதமான நிலைகள் மாறும் தன்மை இந்த 2000 ஒட்டியே உள்ளது. ஆகவே எந்த நிமிடம் எதுவாகும் என்றும் கூறுவதற்கில்லை. ஆக இதை போன்ற கடுமையான உலைகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு செல்வம் நம்மை காப்பதில்லை. அருணான் செல்வமே நமக்குள் காக்கும் அந்த உணர்வின் தொடர் கொண்டு இன்னி குறுகிய காலத்தில் இருக்கும் கோடி செல்வம் வைத்திருப்போரும் வருகின்றனர். ஆகவே
இதை போன்ற உணர்வின் தன்மை கொண்டு அந்த ஆசையின் நிமித்தம் வைத்தாலும் உடலின் பற்று கொண்டு புவியின் ஈர்ப்புக்கு வருகின்றோம். புவியின் ஈர்ப்பை கடந்து உணர்வு ஒளியாக மாற்றிய அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை நாம் பெறுதல் வேண்டும். ஆக நாம் பெறுதல் வேண்டும் என்றால் இதற்கு முன் நாம் காலத்தால் நாம் செயல்படுத்த தவறிய இந்த நிலையை நாம் இந்த தியானத்திலிருந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்து அந்த உடல்பன உணர்வை கரை செய்த அவருடன் தொடர்பு கொண்ட நமக்குள் இந்த உணர்வின் ஒளி உணர்வின் இயக்கம் உண்டும். ஆனால் இதை துணை கொண்டு நாம் அந்த சப்தரிஷி மண்டலங்கள் உணர்வை நாம் நுகர்ந்து ஆக நமக்குள் பாதுகாக்கும் நிலைகள் இங்கே வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்றால் நம்முடன் வாழ்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களை சூட்சம சரீரமான நமது தியானம். ஆக அருள் மகிழ்ச்சி அகசியம் அது துருவன் துருவ மகரிஷி ஆனால் துருவ நட்சத்திரம் அவனின்று சேர்ந்த சப்தரிஷி மண்டலம். ஆக இந்த உணர்வின் துணை கொண்டு அதிலே இணைத்தார் அந்த உணர்வின் உடல்பெறும் உணர்வு கரைகின்றது உணர்வின் அருகில் நிலைக்கின்றது. ஆக நஞ்சினை வென்றும் உணர்வு வருகின்றது அவருடன் தொடர்பு கொண்ட உணர்வுகள் நாம் எண்ணி இயங்கும் போது உணர்வின் தன்மை நாம் எளிதில் பெறுகின்றோம். இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு உணவின் தன்மையை ராக்கெட்டை விண்ணிலையை செலுத்தி ஒரு கோழியின் செயலை இன்றைக்கு உருவாக்குகின்றார். ஒரு கோழியின் நிலையை தடையில் இருந்தே அவன் அந்த விஞ்ஞான உணவின் தன்மை கொண்டு கண்ணாடி ஆக்கத்தின் தடுக்கத்தை கூட்டி அது ஒளியின் கதிரை சிரித்து கம்ப்யூட்டர் என்ற நிலையை பரிவாக்குகின்றான். பரிவான உணர்வுகளோ இது நாடாக்கள் பறிந்த பின் ஆயிரம் மடங்கு ஒளியின் அதிர்வுகளை ஒளி அறிவுகளை விஞ்ஞான நெருக்கொண்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலையில் மாற்றுகின்றான். அது மாற்றிய நாடாவை முகப்பில் வைத்து விண்ணிலை செலுத்தப்படும் போது எதன் உணர்வின் துணை கொண்டதோ அதன் உணர்வின் நிலை கொண்டு இந்த நாடாக்கில் தன் இனத்தை கண்டத்தின் தன்னிச்சையாக திசை தெரிவித்து அங்கு அழைத்து செல்லுகின்றது. இதை போன்றுதான் மெய்ஞானிகள் காட்டிய நிறைவு கொண்டு துரு மகிழ்ச்சியும் உணரை நமக்குள் சேர்த்து உடல் வைத்து பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களை இதன் வழி வருகொண்டு நாம் விண்ணிலை வீசினால் நாம் எதன் உணர்கொண்டு இங்கே பரிசீலமோ அது நுகர்ந்த உணர்வு கொண்டு அங்கே அழைத்து சென்று உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கரைக்கின்றது. ஆக ஒளி பெறும் உணர்வை அங்கே வளர்க்கின்றது. அதன்படி நாம் வளர்க்கச் செல்லும்போது இதன்படி அவர்கள் உந்திய உணர்வுண்டும் நம்முடைய எண்ணங்கள் துரித நிலைகள் துருவ நட்சத்திரத்திடனும் சப்தரிஷி மண்டலத்துடன் இணையும் பருவம் பெறுகின்றது. அதையடுத்து நமக்குள் வளர்த்து இதை உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டால் இந்த வாழ்க்கை ஒரு நஞ்சினை மாற்றி அமைக்கும் திறன் பெறுகின்றோம். ஆகவே அந்த திறன் பெறச் செய்வதற்கு இன்று நமது குரு காட்டிய அறுவழியில் இன்று நாம் பூர்ண பௌர்ணமி அதாவது முழா என்று அந்த பௌர்ணமி நாள் என்று ஆக சூரியன் வரும் மற்ற கோள்களின் தடை இல்லாத முழு நிலாவாக தருகின்றது. இதே போலதான் மனிதனின் உணர்வின் தன்மை முழு நிலாவாக நாம் அறிந்திடும் அருவம் பெற்றவர்கள் நாம் ஒவ்வொரு மனிதன் வேதனையும் துயரத்தையும் துன்பத்தையும் காக்கப்படும் அறிந்திடும் அறிவு ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நாளிலும் மாண்டுபட்ட நிறைய வருகின்றது. இன்று ஒருவர் வேதனைப்படுகின்றான் ஒருத்தன் கோபப்படுகிறான் ஒருத்தன் துன்பப்படுகின்றான் ஒரு வேதனைப்படும் செயல்களை செய்கின்றான். இந்த உணர்வை நுகரப்படும் நல்ல எண்ணம் கொண்ட உணர்வு அறிவின் தெளிவான உணர்வுகள் நாம் நுகர்ந்த உணர்வு இதை அழைத்து விடுகின்றது. ஆகவே நமது உணர்வுகளின் தன்மைகள் அறியும் அறிவை சிறுகி சிறுகி மங்கும் போது இந்த உடலின் தன்மை கடும் நோயாக வருகின்றது. ஆக இருள் சூழ்ந்த உணர்வுண்டு உடலை வெட்டி சென்ற இந்த உயிரான்மா மனிதன் அல்லாத சிறு உணர்வு கொப்பதான் உடலின் அமைப்பு வருகின்றது. ஆக நாம் சொர்க்க லோகத்தில் சொர்க்க வாசலாக அமைந்துள்ள உயிரின் தன்மையும் சொர்க்க லோகமாக இருக்கும் சொர்க்கமாக மாற்றும் உடலில் இந்த உணர்வினை நாம் இழக்க செய்தார் நமது நிலைமையில் மீண்டும் நரகலோகம் என்ற உயிரினங்களின் தோற்றத்திற்கு அழைத்து சென்று விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள்தல் வேண்டும் அருள் மகிழ்ச்சி உணர்வுடன் நாம் ஒன்றி வாழ்தல் வேண்டும் என்பதற்கே நமது குரு காட்டிய அருள் வழிப்படி நாம் இந்த தியானத்தில் வலுகொண்டு நாம் ஆயிரம் பேர் இந்த உணர்வின் உங்களுக்குள் உணர்ச்சியில் வந்து அதை ஏங்கி பெறச் செய்து இந்த உணர்வின் நினைவாற்றலை விண்ணிலே செலுத்தி அதன் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கி இதனை துணை கொண்டு நம்முடன் வாழ்ந்து உடலை வைத்து பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணையும் போது உடல் பெறும் உணர்வுகள் கருகின்றது. ஆனால் அதன் துணை கொண்டு நாம் எண்ணும் போது நம்முடைய உணர்வாளியை அங்கு அழைத்து செல்லுகின்றது. எப்போது இந்த வாழ்க்கை தீங்கின்ற நிலை வருகின்றதோ இஸ்ரா என்று அந்த உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் உள் சென்று தீமையை வராது அது மாற்றி அமைக்கும் திறன் பெறுகின்றது. ஆகவே இந்த வாழ்க்கை நாம் இன்றைய பௌர்ணமி நாள் குரு காட்டிய அறுவழியில் நாம் இன்று செயல்படுகின்றோம். ஆக நாம் முழு நிலாவாக இருப்பது எப்படியோ இதே போல உணர்வின் தன்மை முழுமையடையும் பருவம் பெற்றவர் இந்த ஒன்பதாவது நிலையில் சூரியன் இயக்கத்தில் இருப்பினும் ஆக பத்தாவது நிலை வரப்படும் போது சூரியனை உண்டு அகன்று ஒளியின் உணர்வாக மாறும் தருணம் பெற்றது. ஆகவே இந்த ஒன்பதின் நிலையிலிருந்து பத்தாவது நிலை அடையும் அருள் மகிழ்ச்சி உணர்வை நாம் இணைத்தோம் என்றால் இனி எதனும் இல்லாத தனக்குள் ஒளியின் உணர்வாக உருவாக்கும் நிலையும் இதை நுகர்ந்தோர் உணர்வுகளை இருளை அகற்றி ஒளியின் தன்மை உருவரும் தன்மையை பெறும் தகுதி பெறுகின்றது. ஆகவே நாம் அனைவரும் இன்று நம்முடைய மூதாதையுடைய ஆன்மாக்களை வீண் செலுத்த முற்போம் அதை நாம் தியானிப்போம் என்று
இந்த உணர்வின் ஏக்க உணர்வு உங்களுக்குள் உந்தப்பட வேண்டும் என்று குரு காட்டி அருள்வழியில் உங்களுக்குள் உபதேசித்து உணர்வின் வலிமையை ஊட்டி நாம் இப்போது தியானித்து அருள் நிலையில் நமக்குள் ஈர்க்கப்பட்டு இந்த உணர்வின் துணை கொண்டு இன்று நம்முடன் வாழ்ந்து பிரிந்து சென்ற குல தெய்வங்களையும் நம்முடன் வாழ்ந்து சகாத்தனும் உயிரான்மா சென்றாலும் அவர் எத்தனையோ வகைகள் ஒருவர் துர்மரணம் அடைந்திருக்கலாம், ஒருவர் ஆக தனக்குள் வெறுப்படைந்து மரணம் அடைந்திருக்கலாம், நம்முடன் பழகிந்திருக்கலாம். ஆக துர்மரணம் அடைந்தவர் நந்த நேரத்தில் பழகியிருந்தார், அந்த ஆன்மா நந்தனின் வலிமை அவர் உடல் இருந்தால் அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வந்து அவன் செய்த செயலை இங்கே செய்யலாம். இதை போன்ற நிலையிலிருந்து மாறுபடும் நிலைகளில் நாம் அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் எடுத்து உலகவிட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை அங்கே கரிக்கும் நிலை வந்தால் நமக்குள் அந்த கரிக்கிடும் உணவு தீமைகள் நமக்குள் வராது, தடுக்கும் நிலைகள் உருவாகின்றது. ஆகவே இன்று நாம் நமது மூதாதிகளான குலதெய்வங்களை வெண் செலுத்துவதும் நம்முடைய சகாக்களாக இருக்கும் அவர் உடலை விட்டு பிரிஞ்சு சென்றால் நாம் கூட்டு தியானித்து அமைப்போம். ஒவ்வொருவரும் நாம் பழகி உணர்வு நமக்குள் வலுவுண்டு நாம் அனைவரும் ஒன்றாக சேர்த்து அருள் மகிழ்ச்சி உணர்வை தியானித்து உடலை விட்டு பிரிஞ்சு சென்ற நான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்வோம், உடல் பெறும் உணர்வை கதை செய்வோம் என்று ஒரிது கொண்டு நாம் அந்த அருளை நமக்குள் வளர்ப்போம் என்று நாம் உடல் விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை பிறகு இல்லாத நிலை செய்வோம் என்று பிரார்த்தித்து இப்ப நாம தியானிப்போம்.